அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள். அத்திரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரேய மகாமொழி தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாப்பிகை பிரமுட்சியது அஞ்சனாகர்ப்ப சம்போதம் குமாரம் பிரம்மச்சாரியம் துஷ்டகிரக விநாசி அனுமந்தம் உபாஸ்மகே ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் பரமேஸ்வரி ஸ்வஹ. அன்பு அன்பர்களுக்கு என்னுடைய மூக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். இந்த பதிவில் சில ராசிகளுக்கு சில யோகங்கள் வரும்பொழுது ரொம்ப நாளாக இருந்தக்கூடிய பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள், போராட்டங்கள், சிக்கல்கள் இது எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு ஏதோ ஒரு வழி கிடச்சி இந்த பிரச்சனை ஷார்ட் அவுட் ஆகும். ஆனால் அந்த யோகம் இல்லாத ஒரு காலகட்டம், கிரக சேர்க்கை இல்லாத காலகட்டத்தில் இவங்க நிறைய முயற்சிகள் செய்வாங்க, நிறைய முதலீடுகள் செய்வாங்க, நிறைய எஃபோர்ட் எடுப்பாங்க. இருந்தாலும் அதற்குண்டான முழு ஒத்துழைப்பு கிடைத்து அதற்குண்டான வெற்றி கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் அது ஒரு குஷின் மார்க்காக தான் இருக்கும். ரொம்ப மெனக்கட வேண்டியதாக இருக்கும் சில ராசிகள்லாம். அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மெனக்கட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே ஒரு காலநிலை மாதிரி இருந்துக்கிட்டே இருக்குமே தவிர ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதில் சில யோகங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லதும், சில யோகங்கள் அவயோகங்களை கொடுக்கும். அப்படி பார்க்கும்பொழுது மூணு ராசிகளுக்கு வந்து பார்க்கும்போது இந்த குரு ராகுனுடைய சேர்க்கை வந்து என்ன போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு சண்டால யோகம்னு பேர். இந்த குரு ராகு சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த குரு ராகு சண்டால யோகத்தால் சில ராசிகள் வந்து இந்த இது நீங்கும்போது சில வெற்றிகளை வாரி கொடுக்கும் சில ராசிகளுக்கு. ஸோ அது எந்த ராசிகள் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவாக சொல்கிறேன். வீடியோ முழுசாக கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முடிச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த பதிவுகள் காலை 8 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் உங்களை வந்து அடையும். குரு ராகு ஏற்படுத்தக்கூடிய இந்த குரு சண்டால யோகம் வந்து மூணு ராசிகளுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க இருக்கு. ஏன்னா இப்போது கடந்த ஏப்ரலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 21ஆம் தேதி வந்து குரு பகவான் வந்து மேஷ ராசியில் பிரவேசித்தார். அப்புறம் முன்னதாக வந்து பார்த்திங்கன்னா மேஷ ராசியில் வந்து ராகு பயணித்து வந்தார். எனவே குருவும் ராகுவும் இணைந்து குரு சண்டால யோகத்தை உருவாக்கி கொடுத்தார்கள். இதனால் குரு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய வலிமையை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. தற்போது இந்த சண்டால தோஷம், அதாவது குரு சண்டால தோஷம் விலகும்போது குரு பகவான் வந்து அஸ்வினியிலிருந்து பரண நட்சத்திரத்துக்குள்ளே உள்ளே போவார். ஏற்கனவே ராகு வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால தற்போது இந்த சண்டால தோஷம் நீங்குவதாக நம்ம அந்த ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த சண்டால தோஷம் நீங்கும் போது மூன்று ராசிகளுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது அவங்களுடைய செயல்பாடுகள் மீண்டும் வேலை செய்ய ஆரம்பித்து அவங்களுடைய யோகத்தை கொடுக்கும்னு பேர். அதில் முதல்ல வர்றது வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள். மிதுன குரு சண்டால தோஷம் அப்படிங்கிறது நீங்குவதனால அந்த ஜூன் 21 முதல் அமோக பலனை வந்து மிதுன ராசிகள் வந்து அனுபவிப்பாங்க. மிதுன ராசினர் வந்து லக்னத்தினுடைய வீட்டில் வந்து புதாதித்ய யோகம்னு சொல்கிறது, அதாவது புத பகவானுடைய அனுகிரகமும் ராஜயோகமும், அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா பத்ரா ராஜயோகம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால வியாபாரங்கள் வந்து செழிக்கும். அதே மாதிரி கணிசமான லாபங்கள் கிடைக்கும். எலக்ட்ரானிக் மேக்கப் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து நல்ல அற்புதமான ஒரு காலகட்டம். சேல்ஸ், க்ரோத்து, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி இதில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பழைய முதலீடு நல்ல ஒரு லாபத்தை அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி புத்தி கூர்மையுடன் வேலை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஆஃபீஸில் நம்ம எதிர்பார்த்து நம்ம டேலண்ட்டை வெளிப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய ராசி வந்து கடகராசி. இந்த குரு சண்டால யோகத்தில் வந்து கடகராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். பணத்தை ஈட்டுவதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கடகராசி. திடீர் ட்ராவல் இந்த மாதிரி போகிறதுக்குண்டான ஒரு அமைப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுகிறது. எதிர்பாராத வகையில் பண முன்னேற்றம் இருக்குது. அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நல்ல மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை எல்லாம் சிறப்பாக செய்து அதை வந்து ஹையர் அஃபீஷியல்கிட்ட நம்ம ப்ரமோட் பண்ணி அதை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் கடகராசிக்காரர்களுக்கு ஹைக்கு, ப்ரமோஷனு, வேலை சம்மந்தப்பட்ட உயர் பதவிகள், ஒரு க்ரோத்து இது எல்லாமே கிடைக்கும். ஸோ அதனால் டைம் பார்த்து, இந்த டைம் வந்துருச்சு அதனால் ஆஃபீஸில் டைம் பார்த்து காயம் நகர்த்துங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றம் கண்டிப்பாக உண்டு கடகராசிக்காரர்களுக்கு. அதுக்கடுத்து வரக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்கள். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியான விஷயங்கள்லாம் நல்லது நடக்கும். அதிர்ஷ்டம் வந்து கண்டிப்பாக நம்மளை நோக்கி தான் வரும். குடும்பத்தில் அன்பு மகிழ்ச்சியும் அந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லா வேலைகளிலும் கண்டிப்பாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்குண்டான சாதக சூழ்நிலைகளை எல்லாம் உருவாக்கி கொடுக்கும். இழுபறியாக கிடந்த வேலைகள் எல்லாமே கண்டிப்பாக விரைந்து முடிப்பதற்குண்டான நல்ல அமைப்பு கிடைக்கும். வெளிநாட்டில் பொறுத்த வரைக்கும் கல்வி,
இந்த ஹையர் எஜுகேஷன்ஸ்லாம் படிக்க விரும்புவதற்கு இந்த விசா பாஸ்போர்ட்டுகள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த டைமில் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக டப் அண்ட் கிளிக் ஆகும். அதே மாதிரி புதிய தொழில் தொடங்க நினைத்தவங்க எல்லாமே அதற்குண்டான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். தந்தையினுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த குரு சண்டால யோகமும் அதே மாதிரி இந்த குரு ராகு சேரக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக நல்ல மாற்றம் கண்டிப்பாக இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு ரசன ராசிக்காரர்கள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மூணு ராசிக்காரர்களுமே உங்களுடைய நட்சத்திர நாட்களில் குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தியும் வழிபடுவதும், உங்கள் பக்கத்தில் எந்த அம்மன் கோவில் இருந்தாலும் அந்த அம்மன் கோவிலுக்கு போய் உங்களால் முடிந்த புடவை, மஞ்சள் கிழங்கு, மஞ்சள் குங்குமம், வலையில் ஒரு டஜன் கொடுத்து உங்கள் பேரில் அம்பாவை அர்ச்சனை, உங்கள் பேரில் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. தொடர்ந்து ஒரு மூணு வெள்ளிக்கிழமை ஒன்பது வெள்ளிக்கிழமை தொடர்ந்து இதை பண்ணிட்டு வாங்க. தட்சிணாமூர்த்திக்கும் அம்பாளுக்கும் இதை தொடர்ந்து பூஜை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இடையூறுகள்லாம் நீங்கி இந்த நடக்கக்கூடிய பலன்கள், இந்த குருச்சண்டால தோஷம் நீங்கும் போது உங்கள் ராசிகளில் நடக்கக்கூடிய இந்த மாற்றங்கள், அதில் என்னென்ன தடைகள் இருந்தாலும், உங்கள் தசாபக்தி படி என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் இந்த இரண்டு தெய்வங்களும் நீக்கி கொடுத்து மிகப்பெரிய வெற்றியை வாரி கொடுப்பார்கள். ஸோ அதை தொடர்ந்து பண்ணணும். ஒரு மூணு வாரம் இல்லை ஒன்பது வாரம் தொடர்ந்து பண்ணுங்கள். வேலை கிடைக்கிற வரைக்கும் ஜெயிக்கிற வரைக்கும் பண்ணாதீங்க. இது தொடர்ந்து செய்யும் பொழுது தான் கண்டிப்பாக உங்களுடைய ராசிகளை மிராக்கள் நடக்க ஆரம்பிக்கும். தொடர்ந்து செய்யுங்க. இந்த குருச்சண்டால யோகம் கண்டிப்பாக உங்கள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தருவது மட்டுமல்லாமல் ஒரு நல்ல பாதையை அமைத்து கொடுக்கும். இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். காலத்தை பயன்படுத்தி கொண்டவர்களே இன்றைக்கு முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். நேரம் வரலையும் காத்துக்கிட்டு இருந்தீங்க. இப்போ இந்த மூணு ராசிகர்களுக்கும் வந்து நேரம் வந்து கொஞ்சம் கணிஞ்சு வந்திருக்கு. ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க. வாழ்க நலபுடன். நற்பவி 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 நல்லதை நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா.